நிறைவாக நிறைந்த பணமே என்ற அணியை நிறைவு செய்ய அருமை கவிஞர் இனியவன் மேடைக்கு வருகிறார். அவர் போட்டிருக்க பேண்ட்டை பார்த்தீங்களா, ஜீன்ஸ். இதை எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சி நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஜனவரியில் போட்டால் அக்டோபரில் தான் துவைக்கிறான். ஒரு பய 11 மாதம் துவைக்காமையே ஜீன்ஸை போட்டு கலட்டி வீட்டில் மூளையில் போட்டிருந்துருக்கான். அவன் வீட்டில் வளர்ந்த நாய் அதை மோந்து பார்த்துட்டு அங்கனையே கிருகிருகிருன்னு மயக்கம் போட்டு செத்துருச்சு. இது எங்கேருந்து தான், அது இப்போ இடையில 6 இடத்துல கிழித்து விட்டு ஒரு பேண்ட்டு போட்டு வர்றேன். என்னடான்னு கேட்டால், ஏர் கண்டிஷன் ஜீன்ஸ் எவ்வளோ விடானா, 8500 ரூபாங்கிறாயா. பிச்சைக்காரன் கூட அந்த மாதிரி ஒரு பேண்ட்டை போட மாட்டேன். 8000 ரூபா கொடுத்து கிழிஞ்ச பேண்ட்டை வாங்கி போட்டு வர்றேன். எங்கே தான் முடிய போகுது அந்த கலாச்சாரம். பேசுங்க இனியவன் அவர்களே. புண்பட்ட நெஞ்சுக்குள் பூப்பாட்டு தந்தமிழே, பூவாக வந்த தமிழே, பொதுகையிலே புகழ் முடிந்து மதுரையிலே பூ வளர்ந்த பொன்னழகு கன்னித்தமிழே, நான் கண்கொட்டும் நேரமெல்லாம் என்னை கைகொட்ட வைத்தவளே, வித்தார கவிநெஞ்சில் முத்தாரமாய் வந்தவளே, கட்டி கரும்பே கவிதை பெருஞ்சுவை எட்டித்துக்கும் ஏழார்ந்த பூமகளே, களையாத கனவாகி நிலையாத நினைவாகி அமுதாக வந்த தமிழே, என்னோடு நீயும் வந்து ஆடு தமிழே, தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடறிந்த நடுவர், நல்லதொரு பேச்சாளர், தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர், கலை மாமணி நாவுக்கரசர், அருமைக்குரிய அண்ணன் திண்டுக்கலை லியோனி அவர்களே, மேனாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நகரமன்ற தலைவர் அவர்களே, எங்களுடைய பாசத்துக்குரிய ஐயா பெரும்புலவர் ஐயா அருணாகப்பனவர்களே, அருமைக்குரிய சகோதரி, 10 வருடத்திற்கு முன்னால் பார்த்தது எப்பொழுது சிரித்து எப்போவுமே அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க, இன்றைக்கும் புன்னகை பூத்து கொண்டிருக்கின்ற திருமதி சரஸ்வதி நாகப்பனவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்த உடனே நடுவர் சொன்னார், இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை ஏன் போடுறாங்கன்னு தெரியலன்னு. தாய் மேலே இருக்கிற அக்கறை இல்லை, ஒவ்வொருத்தரும் ஜீன்ஸ் பேண்ட் போடுவான் சார். சார், நான் போட்டு 11 மாதம் கழித்து ஏன் கீழே போடுறேன், துவைக்கலைண்ணா. 10 மாதம் சுமந்து பெற்ற என்னுடைய தாய் துணி துவைத்து நுகக்கூடாது என்பதற்காகத்தான் 11 மாதம் துவைக்காமல் போடும். ஐயா, உன் தாய் பாசத்தை சத்வாச்சாரியே பார்த்து வியந்து, வாழ்க்கையில் இப்படி ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையா அப்படின்னா அசந்து போயிட்டாங்க ஐயா. உண்மையிலே இப்படி ஒரு தாய் பாசம் உள்ள மகனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இல்லை, நீங்கள் வந்த உடனே எங்கள் மாவட்டத்தை பற்றி ஒரு தப்பாக சொல்கிறீங்க. கோயம்புத்தூர்காரங்களாம் மரியாதையாக பேசுவாங்க, மதுரைக்காரங்களாம் வேறு மாதிரி பேசுவாங்க, இந்த வடஆர்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் நல்லாவே பேச மாட்றான், இட்னு வந்தான் நாஸ்டா துண்ணியானு. இதை விட ஒரு நல்ல தமிழில் ஒருத்தர் சொல்ல முடியுமா சார்? ஆரம்பிச்சியாங்க. இல்லை, நான் கேட்குறேன், இட்டு வர்றது என்பது போன்ற ஒரு தூயமான தமிழை பார்த்துருக்கீங்களா? இடுதல் என்பதுனா வழங்குதல் அர்த்தங்க. உங்களை சும்மா இட்டுன்னு வரல சார், இட்டு அழைத்து வந்திருக்காங்க, அதனால இட்டுன்னு வந்துக்கிறாங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? இன்னொன்று என்ன சொன்னீங்க, நீங்கள் நாஸ்டா துணியான்னு கேட்குறாங்க. இங்கே என்ன ஒன்று தெரிஞ்சிங்க, இஷ்டப்படுதல் என்பது ஆசைப்பட்டு சாப்பிட்றது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை கேட்டாங்க, நீங்கள் எப்போ ஸ்லிம்மாக இருக்கீங்களே ஏன் எப்படி இன்னொன்று, அவர் சொன்னார், பசியோடு அமர்வேன் பசியோடு எழுந்துக்குவேன். ஆனால் நம்ம அப்படி உட்கார முடியாது சார், நான் இஷ்டப்பட்டு சாப்பிட்றதுனால அது பேர் நாஸ்டான்னு பேர் வச்சான். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய நாக்குக்கு ஏற்றது போன்ற சுவையான பதார்த்தங்களை எங்களுடைய சத்துவாச்சாரி மக்கள் கொடுத்ததால் நாஸ்டா துண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க. உண்பது வேறு தின்பது வேறு. உண்பதுன்னா அளவுக்கோடு சாப்பிட்றது, நான் இஷ்டப்பட்ட அளவு தெரியாது, அதனால தான் நாஸ்டா துண்ணியான்னு கேட்குறான். இது போன்ற தமிழுக்கு சொந்தக்காரனாகி எங்களை பார்த்து சொல்கிறீங்க தமிழ் சரியாக பேசலைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டாபிக், உங்கள் சென்னை தமிழ் ரொம்ப அற்புதமான தமிழ் தான், நான் ஒத்துக்கிறேன். வாபாத்தியார ஊட்டாண்டன் நீ வர்றாங்காட்டி நான் விட்டு மாட்டேன், ஜாம்பஜார் ஜக்கே நான் சைதா பெட்ட கொக்கு, நான் என்ன உன் நினப்பால் நான் நாஸ்டா துண்ணு நல்லாச்சு, ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதா பெட்ட கொக்கு. ஓகேயா? ஓகே. வீட்டுக்கு வந்து குரல் கொடு, நான் என்னன்னு கண்டுக்கின்னு இருக்கேன், என்ன வா வருங்க, நல்லா கேட்டுங்க. எப்பொழுதுமே திருவள்ளுவரை நினச்சிட்டு இருக்கனால தான் குரல் கொடு குரல் கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, வாழ்க்கைக்கு எது மகிழ்ச்சி தேவைன்னு. நான் ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன், இவ்வளோ நம்மனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 6 குழந்தை பிறந்திருந்தான். நான் கேட்டேன், எப்பட்றா 5 வருஷத்தில் 6 குழந்தை, நீ எல்லாம் கணக்கில் எப்படா 98 மார்க் எத்தேன்னு கேட்டான். ஏன்டான், ஒரு குழந்தை பிறக்கிறது எத்தனை மாதம்னா 10 மாதம், 5 வருஷத்தில் 2 மாதம் மிச்சங்குதுலன்றான். இது ஒரு காலம். இப்போ ஒன்றும் வேண்டாம், நடுவரவர்களே உங்கள்
உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பசங்க? எங்கள் தாத்தாவுக்கு 14 பிள்ளைங்க. நல்ல மனுஷன், வஞ்சகமே இல்லாதவர். ஆனால் ஃபோட்டோவில் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் 6 அடி தள்ளி நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் 16 பிள்ளைங்க ஃபோட்டோவில் தள்ளி தள்ளி தான் நிற்கிதுங்க. ஆனால் நான் என்னத்த சொல்ல, இல்லை அந்த தாத்தா ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருப்பார். எப்படி தாத்தா 16 கேட்டேன்னு கேட்டிருப்பாரு? எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததான்றாரு. நானும் உண்மையிலே நம்பிட்டேன், கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்குன்ட்டு. பெரியவனான பிறகு தான் தெரியுது கிழமை எவ்வளோ விசக்கிழவனாக இருந்திருக்காருன்னு. குடும்ப கட்டுப்பாடு கம்பெனி திட்டத்தை உருவாக்குனதே எங்கள் தாத்தாவுக்காக தான். எங்கள் அப்பா குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை மீறினதுனால பிறந்தவன் தான் நான். எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஆர்டரை இப்போ கடைப்பிடிச்சிருந்தாருன்னா லியோனி கிடையாது. இரண்டே பெருக ஒளிமயமாய் வாழ்க அப்படின்றதால நான் 3வது பிள்ளை. எங்கள் அப்பா சட்டத்தை மீறினதுனால பிறந்தவன் நான். சத்வாச்சாரியில் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க முடியுமா? இல்லை, சத்வாச்சாரி மக்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக லியோனி குடும்பம் சட்டத்தை மீறுகிறார்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்கள் தாத்தாவுக்கு 16 பிள்ளைங்க இருந்து உங்கள் பாட்டியோட பிரசவ செலவு எவ்வளவு? ஏதிய செலவு குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அம்மாவை. ஆனால் குதிரை வண்டி பாருங்கள், அதுக்கு அடுத்த வருஷம் வண்டிக்காரர் திருப்பி வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுவார். எப்பட்றா எல்லாம் சரியாக இருக்கேன் ஏற்றுங்க அம்மாவை. டே உனக்கு எப்பட்றா தெரியும் எல்லாம் சரியாக இருக்குமையா, எல்லாம் 11 ஆகிப்போச்சுல அப்படின்ட்டு குதிரை வண்டிக்காரன் கணக்கு பண்ணி கரெக்டாக வீட்டுக்கு வண்டியை கொண்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அப்படிலாம் ஒரு வஞ்சகம் இல்லாத வாழ்க்கைப்பா. இதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடு அப்படின்னு. அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்த குடும்பம். இதெல்லாம் வந்து இந்த பட்டிமன்றத்தை இவங்க தாத்தா காலத்தில் நடத்தியிருந்தாங்கன்னு நாங்கள் ஒத்துக்கலாம். அன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருந்தது. நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனது எல்லாமே அன்னைக்கு சரி. இன்னைக்கு மருத்துவமனையில் போய் பார்த்தா குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இஎம்ஐ பேங்க் லோன் தரான் சார். ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் உட்காந்து இருக்கான், அவன் சொல்கிறான், சார் உங்களுக்கு குழந்தை வேணுமா? குழந்தை இல்லையா, கவலைப்படாதீங்க, டாக்டரை பாருங்கள், நேராக பேங்க்காரனை பாருங்கள். ஏன்டா அவன்னா அவன் இஎம்ஐ ஆஃபரில் தரேன்றான். சத்தியமாக சென்னையில் இருக்க நிறைய மருத்துவமனைகளில் இன்றைக்கி பத்திரிக்கையில் விளம்பரம் வருது. அப்போ ஒரு குழந்தை பெறுவதற்கு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்த நாடு இன்றைக்கு இல்லை. வள்ளுவன் சொன்னான், அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னு சொன்னான். இன்னைக்கு உள்ளே இன்னைக்கு குழவி குழந்தை பிறப்பதற்கு இன்னைக்கு என்ன நடக்குது, குறைந்தபட்சம் 500,000 ரூபாய் இன்றைக்கு. இயற்கையாக நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குறாங்களா கிடையாது. அது நம்ம வந்து சொன்னாங்களே, தனபால் அவர்கள் ரொம்ப செலவு பண்ணார் எதற்காக தெரியுமா? எல்லோரும் வந்து வாழ்த்ததுக்கு. சார் அப்படி பண்ணனா இருந்தால் நேராக கூப்பிட்டு வச்சு ஒரு சமபதி போஜனம் நடத்தியிருப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுலேருந்து அந்த இருளோன் ஆகிட்டான். ஏங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அடுத்தவங்க ஆசீர்வாதம் தேவையா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பாட்டு நிற்க வச்சு பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா? இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, வாழ்க்கையில் சின்ன சின்ன செலவுகள் நம்ம செய்யக்கூடிய குறைந்தபட்ச நிலைமை இருக்குது. அவர் வந்து இந்த சயின்டிஸ்ட் ஒருத்தருக்காக பார்த்தீங்களா, இந்த சந்திராயனில் ராக்கெட் விட்டாங்கள, அதில் இவர் பேரை மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் புதுசாக கண்டுபிடிச்சார், காற்றுக்கு வலிக்கும் என்று கை வீசாமல் நடந்தவர் வடலூர் வள்ளலார். கரெக்டு, ஏற்கனவே வள்ளலார் பிரச்சனை நாட்டில் ஓடின்னு கிடக்குது. இதில் இவருன்னு சொல்கிறார், நான் என்ன கேட்குறேன், அந்த இருக்கிற அந்த வடலூரில் இருக்கின்ற அணையா விளக்கு நெருப்பு இருக்கு இல்லையா, அதை அணையாமல் பார்த்து கொள்வதற்கு பணம் தேவை மிஸ்டர் விஜயகுமார். ஞாபகத்தில் வச்சுங்க. இன்றைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, இந்த கோயிலுக்கு இன்றைக்கு இந்த திருவிழாக்கு முன்னாடி ஒரு 6 முன்னாடி இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பேனர் வச்சுருப்பாங்கன்னு தெரியுங்களா, இது போன்று நாம் திருவிழா நடத்த போகிறோம், கோயிலுக்கு திருவிழா நடத்த போகிறோம், தயவு செய்து அம்மன் அருளை வேண்டி இருக்கின்ற பக்தர்கள் தயவு செய்து உங்களால் முடிந்த காணிக்கைகளை செலுத்தி அம்மனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பேனரை எல்லா கோயிலையும் வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அடிப்படையாக எல்லா செலவுக்கும் பணம் தேவைப்படுது, நீங்கள் அதெல்லாம் முடியாது. அவர் அடுத்து சொல்கிறார், மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையார் சொல்கிறார், இவை நான் நம்மை பேணும் அம்மை காண்னு பரமசிவனே சொன்னார் அம்மான்னு சொல்லிட்டு. ஆமாங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் காரைக்காலில் மாங்கனி திருவிழாக்கு மாம்பழத்துடைய செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 58 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்காரு என்று சொன்னால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒருவேளை செய்யாமல் போயிருந்தால் காரைக்கால் அம்மையார் வரலாறு கூட தெரிஞ்சிருக்காரு. அவர் வந்து அம்மா சொல்கிறாங்க, துரியோதனன் உனக்கு ஏமா அந்த வேலையத்தை வேலைலாம், எதுக்கு நீ காலம் போன காலத்தில் மகாபாரத்தில் இங்கே வலிக்கிறேன்னு தெரில. பார்த்துருக்கலா பஞ்ச பாண்டவர்கள் எப்படி செத்தாங்கன்னு தெரியாது,
ஆனால் கர்ணனை மட்டும் நாம் சொல்கிறோம். கர்ணனுக்கு ஏது காசு? துரியோதன் என்ற ஒரு மன்னன் நிலம், ராஜாங்கம், துட்டு, டப்பு, மாலு எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இவர் ஊரா மட்டும் வேலை தூக்கி உடைச்சார். சரி, இன்னொன்று சொல்கிறேன், சிவாஜி கணேசன் மட்டும் நடிக்கலைன்னா உனக்கு கர்ணனோட வரலாறே தெரிஞ்சிருக்காது. அந்த படத்துக்கான செலவு எவன் கணக்கில் எழுதுறது? கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்க வேண்டாமா சார்? சிவாஜி கணேசன் நடிக்காமல் இருந்திருந்தால் சிவபெருமான் எப்படி இருந்திருப்பார்னே நமக்கு தெரியாது. திருவிளையாடல் பிராணத்தை படிச்சுட்டு யாராவது சிவபெருமான் இப்படி தான் இருப்பார்னு கனவு நினைக்க முடியுமா? அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி, பங்கம் படபரண்டு கால் பரப்பி, சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்காவான். உண்மையிலே சிவபெருமான் இப்படித்தான் பேசியிருப்பாரான்னு நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. கூட நடிக்கிற நக்கீரன் நடிக்கிற ஏபி நாகராஜன், சங்கருப்பதெங்கள் குளம் சங்கரனார் கேதுகுலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணையை உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை, நக்கீரா நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றம் குற்றமா? கேளவே விடவே மாட்டார். நீரே முக்கன் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே, நக்கீரா டஸ். உண்மையிலேயே அந்த காட்சியை பார்த்த பிறகுதான் சிவபெருமா இப்படித்தான் இருப்பாரா அப்படின்னு ஒவ்வொரு பாத்திரத்தையும் உயிரோடு கொண்டு வந்த ஒரு அற்புதமான நடிகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தவிர இன்னைக்கு வேற எந்த நடிகனாவது அப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? டே அப்பா, இல்லை இப்போ சமீபத்தில் அரசாங்கம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க இல்லையா, அதில் இந்த ஃபார்ம் எல்லாம் எழுதி போட சொன்னாங்க. என் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணாங்க, ஃபார்ம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எதுக்குடி இந்த வேலையத்தை வேலை உனக்கு, அவளாம் வாங்குறா நானும் வாங்க போகிறேன், வேணாண்டி என் நானே கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டினுக்கிறேன். யோ, உன்னை யாரையா கேட்குறாங்க? எனக்கு 1000 ரூபா தான் உனக்கு கண்ணு போறக்கல. யார்? நான் என்னவோ அவளை பிச்சை எடுக்க விடுற மாதிரியும் காசே இல்லாத மாதிரியும் சார், வருஷத்துக்கு நான் கிட்ட 70,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸே கட்டுறேன், அப்போ என் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்துங்க. இவள் 1000 ரூபா வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு கணவர் என் பேரை போட்டுட்டு வேலை கூலி வேலை, எவ்வளோ கேள்வி பாருங்க, கூலி வேலை. நான் அப்போ ஒரு எட்டி பார்க்குறேன், சரி கௌரவமான ஏதாவது சம்பளம் போடுறாளான்னு பார்த்தா மொத்தமே போட்டிருக்கா 35,000 ரூபா. நான் எனக்கு வருஷத்துக்கு சம்பளம் 35,000 ரூபா, கொஞ்சமாவது ஒரு முன்னாடி ஒரு 2-3 போடுறியே அப்படின்னு. நம்மனேரியா 1000 ரூபா வரப்போகுதுன்னு. ஆனால் அரசு சூப்பரான வேலை பார்த்துது, எல்லாருக்கும் 1 ரூபா 1 ரூபா வந்ததா? இவன் எல்லா மொபைல் எடுத்து பார்க்குறான், என் நம்பரை மாற்றிட்டியா, உன் நம்பரை மாற்றிட்டியா, ஏய் நான் தான் வராதுன்னு சொன்னேன், கம்மனேரியா வாயை வைக்காத அப்படின்னா. கடைசியாக ஒரு மெசேஜ் வந்து ராத்திரி 9 மணிக்கு, உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருவர் அரசாங்கத்திற்கு வருமான வரி கட்டுவதால் நீங்கள் நல்ல கெட்டுக்கு நீங்கள் இந்த தகுதி இழக்கிறீர்கள், ஒருவேளை இதை நீங்கள் மறுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மாவட்ட தாசில்தார் இருக்காருங்களா அவங்ககிட்ட முறையிட்டு வாங்கிக்கொள்ளவும். இந்த தாசில்தார்ன்றது செகண்ட் கிரேடு மேஜிஸ்ட்ரேட்டு, அவங்க நினச்சா நம்மளை ஜெயிலில் வைக்கலாம், எப்படி கோத்து விட்டுக்கிறாங்க பாருங்கள். இவ கேட்குறா வாயா தாசிஞ்சர் ஆஃபீஸுக்கு, நான் சொன்னேன் ஏன்டி உனக்கு கட்டின பாவத்துக்கு உனக்கு 1000 ரூபா கிடைக்கிறது என்ன ஜெயிலில் வைக்க பாருறியா, நானே தாயே மாதம் மாதம் 2000 ரூபா கொடு, அப்படி கொடு. இப்போது கவர்மெண்ட் பண்ண தப்பு என்னென்னா அவங்களா கொடுத்த 1000 ரூபா இப்போ என்னை உள்ளே வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2000 ரூபா வாங்கிக்கிறான் மாதம். இது என்ன குடும்பம்? நான் நீங்கள் எல்லா வீட்லேயும் பாருங்கள், எந்த பொம்பளைக்கிட்ட போய் காசு கேட்டாலும் சத்தியம் கடவுள் பொறுமை என்கிட்ட 10 பைசா இல்லை சாமியே, இது வரைக்கும் எல்லா பொம்பளைக்கும் சொல்லி என்கிட்ட 10 பைசா இல்லை, பக்கத்து வீட்டில் முனிமாக்கா தான் 5 காசு வட்டி கொடுத்து அவகிட்ட ஒன்றா வாங்கித்தரேன். சரி வாங்கித்தான்னு போனால் முனிமாக்காகவும் அவன் பிரச்சனை அதான் சொல்லுது, சத்தியமாக என்கிட்ட காசு இல்லை, பார்வதி தான் 5 பைசா விடுவது, நம்ம காசையே வாங்கி நம்மக்கிட்டேயே வட்டி கொடுத்துங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் எனக்கு இந்த 500 ரூபா கேன்சல் பண்ணாங்க தெரியுமா, நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா, அன்னைக்கு தான் உள்ள டப்பாக்குள்ளே இருந்த மொத்த காசை வெளியே வந்துடுவா சாமி, கடுகு டப்பாக்குள்ளோ அந்த சந்துக்குள்ளே எலி எலி போகிற அந்த பாம்பு ஒரு பக்கம் போயிடுச்சுங்க, அதுக்குள்ளே கைவிடா பாம்பு இரியா 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 உள்ளேருந்து கட்டு காசு எடுக்கிறா. ஏட்டி நேற்று கூட நெஞ்சு வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்குன்னா காசு தர மாட்டேன், இதெல்லாம் எடுத்து அனாவசிய செலவுக்கெலாம் வேணாம். எது எனக்கு நெஞ்சு வலி அவளுக்கு அனாவசிய செலவா? எங்க இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த அன்பான வாழ்க்கை என்பது இன்றைக்கி இல்லை சார். சார் பாசமலர் படம் டிவியில் போட்டாங்க, இந்த ராஜ் டிவியில் இந்த கடைசி சீனை பார்த்துருப்பீங்க, சிவாஜி கணேசனும் இந்த பத்மி யார் சாவித்ரி அம்மா கடைசியாக உட்காந்து அழுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா?
அவர் கடைசியாக அந்த அம்மாட்ட பிடிச்சிக்கிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், கைவீஸ் அம்மா கைவீஸ், கடைக்கு போகலா கைவீஸ், செத்துட்டார் சிவாஜி, எனக்கு ஓன்னு அழுகுறேன், என் பசங்க என் தங்கச்சி பசங்க உட்காந்து கை தட்டுறாங்க, பர்றா காமெடி பண்ணுறானுங்க. நான் சொன்னேன், டேய் ஒரு அண்ணங்காரன் செத்து தங்கச்சிக்காரி அப்படியே மாரில் ஊந்து செத்து போகிறாரன்னு, பா சும்மா இருப்பா, நீ ஒன்றா செத்த மாதிரி நடி, அத்தை சாவுதான்னு பார்க்கலான்றான். நீங்கள் 2023 இருக்கிறீங்க சார், 2023 குழந்தைங்க தான், குழந்தைங்க ஒரு குட்டி பாப்பா சின்னோண்டு பாப்பா சார், கடைக்கு போச்சு, கடைக்கு போனோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில், பார்த்தோன்னே குட் மார்னிங் அங்கிள் அப்படின்ச்சு, அந்த பாப்பா ரொம்ப அழகாக இருந்தாள், அந்த கவுண்டரில் இருந்து குட் மார்னிங், நான் அழகாக இருக்கேண்ணா அப்படின்ச்சு. உடனே அவர் சொன்னார், ஐயோ ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கேண்ணா, ரொம்ப அழகாக இருக்க செல்லும், நான் பெருசானாலும் அழகாக இருப்பேண்ணா, பெருசான தேவதை மாதிரி இருப்படி அப்படின்னு, அப்போனா என் பையன் உன் பையனை என்னை கட்டி வைப்பியா? அந்த ஆள் கேணத்தனமாக சொன்னான், கவலையப்படா செல்லக்குட்டி, நீ தான் என் வீட்டுக்கு மருமக, இப்போ தர, அப்போ உன் வருங்கால மருமகளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறியா? சார் நீங்கள் இப்போல்லாம் பிறக்கிற குழந்தைங்க, ஒரு காலத்தில் கண் மூடி கை மூடி உடம்பு மூடி குழந்தை பிறந்தில்ல, இப்போல்லாம் வெளியே வரும்போது மூச்சினே வருது, எவன்டாவன் கத்தியை உள்ளே விட்டு எங்கள் அம்மா வைத்த அர்த்தம், முன்னெல்லாம் கத்தி உள்ளே போனால் குழந்தைங்க மேலே பட்டு காயந்தானே வருது, இப்போ ஒரு குழந்தையும் உள்ளே காயப்பட்டு வர்ற மாதிரி பார்த்து குழந்தை இருக்காது பார்த்தீங்களா, உள்ளே போடுமா டபாயிரான் சார், அவன் கத்தி உள்ளரமா அவனுக்கு தெரியுது, ஓஹோ அறுக்கிறானே சைடு வாங்கடா அப்படின்றான். இன்னைக்கு அவன் தெளிவாக இருக்கான், நீங்கள் 2023 நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு அன்பு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம், இன்னைக்கு ராத்திரி ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் அன்பே சிவம், அன்பு தான் முக்கியம், கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் ஏறுங்க, உங்களை காட்பாடி ஜங்ஷனில் கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டலாம், என் பேரை மாற்றிக்கிறேன். விஜயகுமார் நைட்டு ட்ரெயினில் போய் லியோனி பட்டிமன்றத்தில் நான் தாங்க சிறந்த பேச்சாளர், பிரக்யானந்தா வைசாலிங்கிற செஸ் சாம்பியன்களை நான் தான் உருவாக்கியிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும், டிக்கெட் எடுறா இல்லைங்க, இது பட்டிமன்றம் பேசு, உங்கள் நடுவரே வந்தாலும் டிக்கெட் எடுலாட்டி கீழே தள்ளி விட்டுருவேன், அப்புறம் நீ என்ன அப்படின்ட்டுருவாங்க, அவ்வளோதான் காசு தான். இல்லை இவர் சொல்கிறாருங்களே, இன்றைக்கி வயசான பிறகு 60 மேலே இன்றைக்கி மரியாதை இல்லை, ஏன் மரியாதை இல்லை? ஓ நீங்கள் நல்லா பாருங்கள், அரசு ஊழியர்லாம் பென்ஷன் வாங்கும்போது சீக்கிரமாக இறந்துடுறாங்க, என்ன காரணம், 100,000 வரைக்கும் நான் இன்றைக்கி இந்த மாதம் சம்பளம் வாங்குறேன்னு வச்சிங்களேன், 100,000 வரைக்கும் நீங்கள் நான் செலவு பண்ணுறேன், அடுத்த மாதம் நான் ரிட்டைர்மெண்ட்னா அரசாங்கம் எனக்கு 100,000 தரப்போதா, இல்லை எனக்கு 30,000 தரும், முதல்ல எக்கனாமிக்கலி நான் வீக் ஆகிடுவேன், பொருளாதாரம் நான் கீழே விழுந்துருவேன், என் பை என்னுடைய 30,000 பென்ஷன் என்பது என் பையனுடைய சராசரியான செலவாக இருக்க போகுது, அவன் என்ன எப்படி மதிப்பான்? நீங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி வாங்குகிற சம்பளம் மாதிரி பென்ஷன் இருந்தால் தான் மதிக்கிறானே தவிர, நீங்கள் குறைந்தபட்சமாவது இன்றைக்கு மனிதர்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மகிட்ட குறைந்தபட்சம் பணம் வேணும். நான் சொல்லுகிறேன், இன்னும் சொல்கிறேன், ஒரு 2,000 நோட்டை நீங்கள் கசக்குங்க, எவ்வளோனா கசங்க, கீழே போடுங்க, சாக்கடையில் போடுங்க, எடுத்து கொடுங்க, மாறுதான் மாறலையா பாருங்கள். ஆனால் நான் இன்னும் கேட்கின்றேன், ஒரு அப்பன் கசங்கின சட்டை காசு இல்லை கல்யாணத்துக்கு போகிறான், அவனை நீங்கள் வரவேற்க தயாராக இருக்கா? நீங்கள் சொல்கிற உறவுகள், ஒருத்தர் நிறைய நகை போட்டு நிறைய செயின்லாம் போட்டு ஒருத்தர் வரா, எவனே தெரில, அவனுக்கு அந்த கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஓடிப்பா அண்ணே வாங்கினேன், யார் எவனாக இருப்பான், பொண்ணு வீட்டுக்கார சொல்கிறான், மாப்பிள்ளோட இருக்கும், மாப்பிள்ளோட பொண்ணு விட்டுருக்கான், ஏன்னா நகை போட்டிருக்கான். நான் இன்னும் கேட்கின்றேன், நிறைய பெண்கள் வீட்டிலேருந்து கல்யாணத்துக்கு கிளம்பும் போது ஒரு பொய் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நான் வரல, ஏன் என்கிட்ட அது இல்லை, என்ன இல்லை, இல்லை அதான் எல்லாத்தையும் வச்சு துண்டுட்டேன், எங்கே தின்னோம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், டொனேஷன் கொடுத்தோம், சீட்டு கொடுத்தான், வேறு என்ன பண்ண முடியும், இவ்வளோத்தையும் செலவு பண்ணிக்கணும், உங்கள் அப்பா உடம்பு சரியில்லை தான், அதான் என்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல, ஒரு ரெட்டப்பட்ட செயின், ஒரு ஆரம், ஒரு ஒட்டியான ஒன்றும் இல்லை, உங்கள் அண்டிக்காரி மினிக்கின்னு வருவா, அவள் வந்தோடனே என்கிட்ட காட்டுவா, எனக்கு எதுக்குப்பா, நீயே போப்பா. இந்த வார்த்தையை கேட்காத எத்தனை புருஷங்க இங்கே இல்லை, இல்லை எல்லாருக்கிட்டும் கேட்டிருக்காங்க, யதார்த்தம் இது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் நீங்கள் ஒரு ஆம்பளை கிளம்புனா ஒரு வேட்டி எடுத்து கிளம்பிடுவான், இப்போ நடுவர் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்களா ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கீங்க, வேட்டி உங்களுக்கு பொறுப்பு இல்லைங்க, நீங்கள் கழட்டி போடுங்க, டெய்லி துவைக்கணும். இப்போ நான் வந்து இப்போ எங்கள் அம்மா இல்லை சார், வீட்டில் நான் தான் துவைக்கிறேன், எனக்கு தான் தெரியும் கஷ்டம், நல்ல புருஷனுக்கு அழகுனா தெரியும் சார், பொண்டாட்டியோட உள்ளாடைகளை எவன் துவைச்சு காய போடுறானா அவன் தான் சார் நல்ல ஆம்பளை. ஆமாம், ஆனால் சில பேர் செய்வேன் வீட்டில் சார், நான் செய்கிறேன், மேடையில் ஒத்துக்கிற மாட்டேன்,
ஆனால் அதை மேடையில் ஒத்துக்கிற ஒரே ஆம்பளை மிலிட்ரிக்காரனாக இருந்தாலும் இவ்வளவு துணிச்சல்காரராக இருக்கே ஐயா. ஏன் இதில் என்ன துணிச்சலுக்கு, இதில் என்ன துணிச்சலுக்கு? ஏன் சார், கண்ணுக்கு தெரியாது ஏதோ ஒரு டைலர் என் பொன்னாடிக்கு ஜாக்கெட்டை தைக்கும் பொழுது எனக்காக வந்து தன்னை எல்லாத்தையும் இழந்து வந்து என்னை ஆம்பளைன்னு ஒரு ப்ரூவ் பண்ணுறது, எனக்கு என் புள்ள பத்து கொடுத்துருக்காள் என் பொன்னாட்டி, அவளுக்கு இதை கூட செய்யல, அப்புறம் நான் என்ன சார் புருஷ மனுஷன்டா? அடுத்த வருஷம் சத்துவாச்சாரில் இருக்கிற பெண்கள்லாம் உனக்கு மகளிர் காவலன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. அடுத்த வருஷம் நவராத்திரி கலை விழால ரெண்டே செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்ற. உலகத்துடைய மிகப்பெரிய நகைச்சுவை மன்னன் சார்லி சாப்ளின், அவனுக்கு ஒரு காதலி இருந்தாள். அவள் காதலி அவனை விட்டு போனான், அதில் அவன் சோகத்தில் விழுந்தான். அவள் சொன்ன காரணம் தெரியுமா? உன்ட்ட காசு இல்லடா, நீ வெறும் பையன், உன்னை விட்டு போனான். நான் யதார்த்தமாக இன்னொன்று சொல்கிறேன், நான் இறந்துட்டேன்னா என் பையன் போய் டெத் சர்டிஃபிகேட் வாங்கலான்னு வச்சுங்க, அப்போ மேலே இருக்கிற பாசமா பத்து பிசா கிடையாது, ஆஃபீஸில் செட்டில்மெண்ட் பேப்பர் வாங்கணும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டுடைய உண்மை வரலாறு பேசுகிறேன். டெத் சர்டிஃபிகேட் வாங்குறானா ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிருக்கான்னு அர்த்தம், வாங்காத வீட்டில் டெத் சர்டிஃபிகேட்டே வாங்குறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்து மாலை போட்டிருக்காங்கன்னா அவர் ஏதோ வச்சுட்டு போயிருக்காருன்னு அர்த்தம், இல்லைனா பாக்கெட்டில் பர்ஸில் வச்சுருப்பான் அப்பக்கார ஃபோட்டோவை, ஆறு மாதம் கழிச்சு எடுத்து பார்ப்பான், ஏதோ இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி தேஞ்சி போயிருக்கு தெரில, என்ன தூக்கி வைக்கும் போது போட்டுருவான். இது இயல்பு. ஒன்று சொல்கிறேங்க சார், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்கு நான் வரேன். சாகும்பொழுது நாம் எதையும் கொண்டு போவதில்லை. சரி, யார் அலெக்சாண்டர் சாகுற போது கையை விரிச்சிட்டு போனோம், ஆமாம், நல்லா தின்ன அனுபவிச்ச, சாகும்போது எப்படி போனானுங்கண்ணா? புத்தர் சொன்னார், ஆசைப்படாத, ஏன்ப்பா நீ நல்லா வாழ்ந்தப்பா, நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி நல்லா சாப்பிட்ட, பொண்டாட்டி புள்ள நீ அனுபவிச்ச, எனக்கு அனுபவிக்கவே இல்லையே. புத்தர் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அனுபவிச்ச பிறகு சொன்னார், அனுபவித்து சொல்ல வேண்டாம். நான் ஒன்றை சொல்லுகின்றேன், சாகுன்ற பொழுது நாம் எதையும் கொண்டு போவதில்லை, ஆனால் நம்மை ஒருவன் சுடுகாடு வரை கொண்டு போக வேண்டுமென்றால் குறைந்தபட்ச பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்களே போய் முன்னாடியே முதல் நாள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், பணம் இல்லை என்று சொன்னால் உங்களை ஒரு மனிதன் துரும்பு ஆக கூட மதிக்க மாட்டான் என்று கூறி, குறைந்தபட்ச பணம் தான் உங்களுடைய மதிப்பை இந்த சமூகத்தில் உயர்த்துகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.